ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் செப்பிக்கே. உங்களோட பிஸ்னஸ் ஆர் ஷாப்பை நம்ம யூடியூப் சேனலில் ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் செப்பிக்கே. இன்றைக்கி நம்ம ஸ்வாட் அசோசியேட்டில் தாங்க இருக்கோம். இந்த ஷாப்பில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஷாப் எங்கே இருக்குது பார்த்திங்க அப்படின்னா, ஈரோடில் பழையபாளையம் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். ஸோ மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட் வந்து 7 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க, நிறைய ஆஃபர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நான் ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோ காமிச்சிருக்கோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குது, 5 வருஷம் வாரண்டி இருக்குது, 7 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட், 2 வருஷம் கொடுத்துறோம். எது ப்ராப்ளம் மாற்றி கொடுத்துருவோம். 5 வருஷம் சர்வீஸ் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரீயாக இருக்கும், ஆமாங்க. ஃபிட்டிங் மேனுவல்ஸ் எப்படின்னு இதிலே கொடுத்துருப்போம். சரிங்களா, டோட்டல் ஹீட்டர் இவ்வளோதான் உங்களுக்கு, இவ்வளோதான் மொத்த ஹீட்டர் இவ்வளோதாங்க. இன்னிட்டு இந்த 10,000-15,000 இன்வெஸ்ட் பண்ண அவசியம் கிடையாதுங்க. அது அப்படி பண்ணாலும் ஒரு மினிமம் 20-25 வெயிட் பண்ணி தான் எடுக்கணும் ஒரு ஆள் குளிக்கிறதுக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் குளிக்கிறோம்னா அப்போ போய் போட்டுக்கலாம், சடனாக அயன் பாக்ஸ் மாதிரி அப்போ யூனியன் அயன் பண்ணணும், அப்பயே போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு முன்கூட்டியே பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க. இவ்வளோ தான் மிஷினே வரும் உங்களுக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்வளோ தான் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் ஸ்டோர் ஆயிருக்குங்க. டேரெக்டாக டேப்பில் கனெக்ட் பண்ணிங்க, ரன்னிங் டேப்பில் கனெக்ட் பண்ணுமா, ரன்னிங்லேயே வரும் உங்களுக்கு. போட்டு வெயிட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு. இவ்வளோதாங்க மிஷின் உங்களுக்கு. பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு சோல் ரைட்டுக்கு ஸ்க்ரூ பண்ணி மாட்டிக்கிறோம் ஒரு சோல் ரைட்டுக்கு மாட்டிக்கிட்டோம். டைரெக்டாக பச்சை தண்ணி ஒரு பைப் இருக்கு இல்லைங்களா, அதில் ஃப்ளக் இன் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்களா கோல்டு வாட்டர் வர ஆரம்பிச்சிடும். ஃப்ளக்கு பார்த்தீங்கன்னா சீலிங் ஹைட்டில் இருக்கும் உங்களுக்கு. டேரெக்டாக சீலிங் ஹைட்டில் ஃப்ளக் பண்ணிட்டு சுவிட்சை போட்டிங்கன்னா க்ரீன் லைட் ஏறியும், ரன்னிங்லேயே சுடு தண்ணி வந்துட்டு இருக்கும். ஆமாங்க, பாத்ரூமில் சோல் ரைட்டுக்கு மாட்டிங்கன்னா வெளியில் பக்கெட் வந்துடும், சோல் ரைட்டுக்கு வந்துடும். அடிஷனல் டியூப் வேணாலும் டியூப் போட்டுக்கலாம். நீங்கள் தண்ணி சதறியாக பிரிஞ்சு வரது நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. எவ்வளோ நான் ரொம்ப கொதிக்கிற சூடு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா, இது 90 டிகிரியில் ஹீட் வரும் உங்களுக்கு. இப்போ குளிக்கிற டெம்பரேச்சரில் எடுத்துக்கலாம், குளிக்கிற டெம்பரேச்சரில் எடுத்துக்கலாம். நீங்கள் டேப்பில் வைக்கிற ப்ரெஷர் தான் இருக்குங்க. நம்ம டேப்பில் தண்ணி திறந்து வர பொசிஷன் பொறுத்து தான் தண்ணி குறைச்சி கொடுத்தீங்கன்னா மிஷினுக்குள்ளே போயிட்டு பொறுமையாக வரும். அப்போ வந்து கொதிச்சு வருங்க. வேகமாக கொடுத்தீங்கன்னா குளிக்கிற ஹீட்டர் டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம். தண்ணி ஸ்லோவாக வரும்போது கொதிக்கிறாங்க மிஷினுக்குள்ள போயிட்டு பொறுமையே வரதுனால உள்ள நல்லா காயிலில் பட்டுட்டு கொதிச்சு வருங்க. வேகமாக சர்க்குலேஷன் ஆகிற பார்த்தீங்கன்னா குளிக்கிற ஹீட்டில் வரும் உங்களுக்கு. ஆமாம், நான் நார்மலான ஹீட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணுற மிஷின் வைஸ் நீங்கள் எதுவுமே தொட வேண்டியது இல்லைங்க. ஃபுல்லாக 100% சாக் ப்ரூஃப் தான் உங்களுக்கு. இயற்கையிலே மிஷினை ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த இம்ப்ரெஷன் ட்ராவலில் இருக்குது போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணிடணும், குழந்தைங்க தெரியாமல் கையை வச்சுருந்தா அந்த பயமே கிடையாதுங்க. சின்ன குழந்தைங்க வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய லோக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய மாட்டி கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த ஹீட்டர்லாம் தண்ணி ஸ்டோர் ஆகி வச்சுட்டே இருக்கோம். அதே மாதிரி இதில் அந்த மாதிரி இது ஸ்டோரிங்கே கிடையாதுங்க, இன்ஸ்டன்ட் தான்.
டேரெக்டாக டேப்பில் கண்டிப்பாக ரன்னிங்கில் எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷத்தில் ஒரு பக்கெட் எடுத்துக்கலாம், ஒரு மணி நேரத்தில் அது 250 லிட்டர் எடுத்துக்கலாம், 10 பக்கெட் எடுத்துக்கலாம், 15 லிட்டர் பக்கெட் எடுத்துக்கலாம். எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் நீங்கள் இந்த ரெண்டு மணி அந்த டைமிங் 24 ஹவர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் ப்ளஸ் ஹாட் வாட்டர் இருந்து தண்ணி இருந்துச்சுன்னா வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் டேங்க்கில் தண்ணி இல்லை, நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னா மிஷினே ஆஃப் ஆகிடும். இப்போ ஓவர்டங்கள் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, குளிச்சுட்டு இருக்கிறோம். சப்போஸ் டேங்க் ட்ரை ஆயிடுச்சு, மிஷினை பார்க்க மாட்டாலும் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஆட்டோ கட் ஆஃப் கொடுத்துருக்குது, இண்டிகேட்டர் கொடுத்து. ஆமாம், மிஷின் வந்து கோல்டு வாட்டர் வந்துகிட்டே இருந்தால் 24 ஹவர்ஸ் ஹாட் வாட்டர் வந்துகிட்டே இருக்கும், மிஷின் ரன் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் உடனே தண்ணி போனால் உடனே சடன் ஆகிடும் உங்களுக்கு, ஆட்டோ கட் ஆஃப் கொடுத்துருக்குது உங்களுக்கு. நல்லா இருக்கு. பேக் சைடு எல்லாமே சீரியல் இருக்குங்க. மிஷினோட பேக் சைடுலேயும் உங்கள் சீரியல் நம்பர் இருக்குங்க. இதை வச்சு நீங்கள் 7 இயர்ஸ்க்கு என்ன கிளைம் எல்லாமே கிளைம் பண்ணிக்கலாம் நீங்கள், சரிங்களா? மினிமம் ஒரு 12 வருஷத்துக்கு லைஃப் வந்துருங்க. நம்ம கொடுத்து நிறைய யூஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 13 வருஷம் 14 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 12-13 வருஷம் மினிமம் ஒரு 10 வருஷம் லைஃபுங்க உங்களுக்கு. அது எப்படி நான் யூஸ் பண்ணுறப்ப சொல்கிறேன், எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா சன் எஸ்எஸ் மாடல் வருங்க. இது ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2880 ரூபா வருங்க மேடம் உங்களுக்கு. ஆமாங்க, 800-700 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றோம். அது போக 2180 ஆல் ஓவர் இண்டியா கொரியர் சார்ஜஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். லோக்கல் தமிழ்நாடுனா பார்த்தீங்கன்னா 1 டேயில் டெலிவரி ஆகிடும். இன்னைக்கு பேமெண்ட் பண்ணுறீங்க கம்பெனி அக்கௌண்ட்டில், இன்னைக்கு ஈவினிங்கே கொரியர் போட்டோம்னா நாளைக்கு மார்னிங்கில் ஈவினிங்குள்ளே டெலிவரி ஆகிடும். ஆல் ஓவர் இண்டியா கொரியர் சார்ஜ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம், ப்ரொஃபஷனல் கொரியரில் எஸ்டி கொரியரில் போகும், ஹோம் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு தனி சார்ஜஸ் எதுவும் வாங்க வேண்டியது இல்லைங்க. நிறைய ப்ளஸ் சொல்லிகிட்டே போகிறாங்களே, அது குட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது, ஃபோட்டோ பிளாக் ரொம்ப மெயின், ஃபோட்டோ பிளாக் வெயிட் பாருங்கள், அயன் பாக்ஸ் மாதிரி தான், மொபைல் மாதிரி தான், எங்கே கொண்டு போய்க்கலாம் கூட கொஞ்சம் லேஸாக வெயிட். ஆமாங்க, இது வெயிட் இருக்காது, மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ தான் வெயிட் வரும். அவுட்டர் பாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாலிப்பர் பிளேன் வரும் உங்களுக்கு, ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான், குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க பால் பாட்டில் இருக்கீங்களா, அந்த ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான், அதில் ட்ரிங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டியூப்ல ஏதாவது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலி ப்ராப்ளம் ஓஸ் தாங்க. நீங்கள் எந்த மாதிரி ரோல் பண்ணீங்க, வண்டி ஏறினாலுமே ஓஸ் எதுவும் ஆகாது. விட்டிங்கன்னா மறுபடி ஃப்ளெக்சிபிளாக வந்துடும் உங்களுக்கு. டோட்டல் யூனிட்டியும் ஓஸ் இந்த ராயல் யூனிட் முதல் கொண்டு உங்களுக்கு 7 வருஷம் வாரண்டி கேரண்டி கொடுத்துரும், எல்லாத்துக்கும் வாரண்டி வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ தான் உங்களுக்கு, தெர்மோஸ்டாட் ஆகட்டும், இண்டிகேட்டர் ஆகட்டும், ஃப்ளக் இருக்கட்டும், ஃப்ளக் டாஃபாக இருக்கட்டும், கிளாம்பர் இருக்கட்டும், எல்லாமே ஐஎஸ்ஐ தான் நம்மளது. ஐஎஸ்ஐ ப்ராடக்ட் தான் வாங்கி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா இது எலக்ட்ரிசிட்டி, இது குளிக்கிற இடத்துல வைக்க யூஸ் பண்ணுங்க, குவாலிட்டியாக இருக்கணும், எந்த டேமேஜும் வராது, எதுவும் ஆகாது. டிரான்ஸ்போர்ட்ல எதுவும் ஆகாது, நாங்கள் ஃபுல்லாக பேக் பண்ணி தான் அனுப்புவோம். அப்படி எதுவும் டேமேஜ் நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம், நாங்களே மாற்றி கொடுத்துருவோம், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா சன் விஎக்ஸ் மாடல்னு சொல்லிட்டு வரங்க. இதுலேயே மிஷினே ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்துடும். டிஃபரன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு, இந்த ஸ்விட்ச் மட்டும் அடிஷனலாக வந்துடும். இது எதுக்காகனா ஒரு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒயரிங் லைன் இருக்காது, எர்த்த ப்ராப்பராக பண்ணிருக்க மாட்டாங்க, லைட்டாக இண்டக்ஷன் வரும். இந்த ப்ராடக்ட்னு கிடையாது, எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணுறது அயன் பாக்ஸ் இருக்கட்டும், மிக்சி குக்கர் எந்த இதுனாலும் எடுத்துக்கிட்டோம்னா இண்டக்ஷன் லைட்டாக வரும் உங்களுக்கு. அந்த இண்டக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு அந்த எம்சிபி போட்டிருக்கிறோம். சப்போஸ் ஹை வோல்டேஜ் வருது, லோ வோல்டேஜ் வருதுனா மிஷின் ஆட்டோமேட்டிக் ட்ரிப் ஆகிடும் உங்களுக்கு. சப்போஸ் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஃப்ளக் டாப் இருக்குது, சுவிட்ச் பக்கத்தில் இல்லை, நாங்கள் ஒட்டுமே வெளியில் போய் ஆஃப் பண்ண முடியாதுன்றதுனா இங்கேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நீங்கள் இங்கேயே ஆஃப் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்களே. ஆமாம், அங்கே பண்ணிக்கலாம். எங்கே வேணுமோ அங்கே ஒரே ஒரு ஸ்க்ரூ பண்ணி மாட்டிக்கிட்டால் போதும், ஃபிட்டிங் ஒன்றும் கிடையாது. இப்போ வெளியில் வாடகை வீடு இருக்குது அப்படின்னா ஸ்க்ரூ பண்ண விட மாட்டாங்கன்னா ஒரு கை இருந்து ஒரு கயிறு கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ தான் வெயிட் வரும் உங்களுக்கு. ஆமாம், இது 1 கிலோ 100 கிராம் வரும், அது 1 கிலோ ஷோரிட்டே வரும் உங்களுக்கு. 1 kg தான் இருக்கு. ஆமாங்க, அவ்வளோதான் இருக்கும். கண்டிப்பாக பார்த்துடலாம் மேடம், வாங்க டெமோ பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. வாங்க பார்க்கலாம், இன்னும் ஹாஃப் இன்ச் ஜோஸ் வந்துடும், லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும் உங்களுக்கு, அவ்வளோதான், சரிங்களா?
ஒரே ஸ்க்ரூ தாங்க, டேரெக்டாக நம்ம ஸ்க்ரூவில் மாட்டிக்கலாம். இல்லை டவல் ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு கயிறு கட்டிக்கலாம், நீங்கள் எப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேப்பில் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஷின் எம்டியாக இருக்குங்க, ஃபஸ்ட்டு தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். தண்ணி வாட்டர் ஓப்பனும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபில் ஆகிட்டு வெளியில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் சுவிட்சை போட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் மட்டும் ஆமாங்க, எம்டி மிஷின் ஆன் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் டைம் மட்டும் தண்ணி வெளியில் வந்துருச்சிங்கன்னா பச்சை தண்ணி வந்துட்டுருக்கோம். வந்ததுக்கப்புறம் டேப்பில் ஃப்ளக்கில் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. அதுக்கப்புறம் தான் ஃப்ளக்கே மாட்டோம். ஆமாங்க, 1000 வாட்ஸ் தான் சிங்கிள் ஃபேஸ் பவர், 1000 வாட்ஸ் தான். ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு யூனிட் கரண்ட் பில்லான. ஹீட்டரில் பார்த்திங்கன்னா பொதுவாக 2000 வாட்ஸ் கீழே ஹீட்டரே கிடையாதுங்க, நம்ம 1000 வாட்ஸில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இல்லை எம்சிபி வந்துடும், இல்லை ஆன் பண்ணிக்கோங்க. மிஷின் க்ரீன் லைட் எறிங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட் தண்ணி குறைவாக வைங்க. நியூ மிஷின்றதுனால கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு லேட்டாக, ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும் உங்களுக்கு. பாருங்கள் ஹீட் ஆகிடுச்சு, சும்மா பாருங்க, ஒரு 5 செகண்ட்ஸில் ஹீட் ஆகிடும் உங்களுக்கு. ஒரு 10 செகண்ட் உடனே நல்லா கொதிக்கிற ஹீட் ஆகிடும் உங்களுக்கு, கொதிச்சு வருங்க உங்களுக்கு. ஆமாம்மா, இப்போ இது ஸ்லோவாக ஒரு நார்மலான மீடியமாக வச்சிட்டிங்கன்னா அப்படியே வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் 5 நிமிஷம் ஒரு பக்கெட் எடுத்துக்கலாம், ஹீட் வரும். 5 நிமிஷம் நீங்கள் ஒரு மீடியமான ஹீட்டில் வந்துட்டு குளிக்கிறது, குளி ஹீட்டில் வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் குளிப்பீங்க. ஒவ்வொருத்தர் இந்த ஹீட்டில் தொட்டு பார்த்து இந்த ஹீட்டு குறைவாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தண்ணி குறைச்சி வைங்க. ஹீட் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி கூட்டி வைங்க. நீங்கள் டேப்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மிஷின் வைஸ் எதுவும் தொட வேண்டியதில்லை. ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் தான் உங்களுக்கு. மிஷினே சாக்கடிக்கிறது, அந்த உப்பு பிடிக்கிறது இதெல்லாம் எதுவும் ஆகாது உங்களுக்கு. இயற்கையிலேயே மிஷினே ஹேண்டில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, நான் வந்து தண்ணி ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. ஆமாம், இந்த சூடு வருது, இந்த உப்பு பிடிக்கிறது அந்த இதெல்லாம் வெளில வேலையே கிடையாதுங்க. இன்ஸ்டண்ட்டாக உள்ளே போகிற தண்ணி வெளியில் வந்துகிட்டே இருக்க போதுறேன், நீங்களே வந்துகிட்டே இருக்க போது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஆர்ஓ மிஷின் இருக்குன்னா டேரெக்டாக அந்த நாப் ரிமூவ் பண்ணிட்டு ஆர்ஓ மிஷினில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ட்ரிங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம்மா, டேரெக்டாக நாபில் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ட்ரிங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல தண்ணி வந்து குடிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். பரவாயில்ல, இப்போ பார்த்தீங்கன்னா அது ஹாஸ்பிட்டலில் ஒரு வயசான ரொம்ப லென்த்தாக இருக்குல்ல, சின்னதாக இல்லையா? ஏ, வேணுனாலும் வாங்கிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி 1.5 மீட்டர் வந்துருங்க. ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஹைட்டில் இருக்கும். ஒருத்தர் அப்போ நமக்கு வேணுற கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம ஒரு லென்த்தாக கொடுத்தோம், ஸ்பேஸாக இருக்குல்ல, அப்போ இந்த மாதிரி வேணும் வேணும் நீங்கள் ஹோல் பண்ணி வச்சுக்கலாம். வேணும் கட் பண்ணிக்கலாம் அடிஷனல். எல்லாம் ஆஃப் லைன் ஜூஸ் எல்லாம் ஆட்வர்ஸ் கடையிலும் கிடைக்குங்க. 1.5 மீட்டர் ஒரு 1 மீட்டர் 30 ரூபா 40 ரூபா வரும். நீங்கள் வேணுறதுக்கு நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம், வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி குடிக்கிறதுன்னா போட்டுக்கலாம். ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் வேணும், அதுக்காக ஒரு நிறைய வச்சு ஊற்றி பா. ஒரு டம்ளர் வேணாலும் எடுத்துக்கலாம், 1 லிட்டர் எடுத்துக்கலாம், 100 லிட்டர்னாலும் எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு பீஸ் வாங்கினா இந்த ப்ரைஸ் சொன்னீங்க, ஹோல்சேல்லாம் பண்ணுவீங்களா? கொடுக்குறதே ஹோல்சேல் தான் மேடம், மேனுஃபேக்சரிங் டீலருக்கு போகிற கஷ்டம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் கஸ்டமர் கொடுக்குறது தான் டீலர் காஸ்ட் நம்மளுது. 10 பீஸ் அவங்களுக்கு கொடுத்து அதிலிருந்து ஒரு 500 ரூபா வச்சு சேல் பண்ணுவாங்க அவங்க. கொடுக்குறதே நம்ம ஹோல்சேல் ரேட்டு தாங்க மேடம். இல்லை, நான் ஹோல்சேலுக்கு கொடுப்பீங்களா? ஆ, ஹோல்சேல் வாங்கி பண்ணலாங்க, நிறைய டீலர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு எடுக்கிற குவான்டிட்டி பொறுத்து நம்ம கால் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ரேட்டோ அதை பற்றி நம்ம பண்ணிக்கலாம். இவ்வளோ ப்ரைஸுக்கு தான் இந்த குவான்டிட்டி எடுத்தால் தான் ஹோல்சேல். இல்லை, மினிமம் ஒரு லாட்டுங்க மேடம், மினிமம் ஒரு 50 பீஸ் எடுத்தால் தான் டீலர் இருக்காங்க. ஆமாம் மேடம், மினிமம் ஒரு 50 பீஸ் எடுக்கணும் உங்களுக்கு. ஒரு கலர் தான் இருக்கணும் அந்த ரெட் கலர் மட்டும் தான் வச்சிருக்கீங்களா இல்ல கேக்குற கலர்ல பண்ணிக்கலாம் இல்ல மேடம் பாத்தீங்கன்னா இந்த பிராண்டட் கலர் சன்னுன்னா ரெட் கலர் மேடம் உங்களுக்கு சன்னுன்னா ரெட்டுங்க டீலர்ஸ் பார்த்தீங்கன்னா கலருக்கு வேறு ரெண்டு கலர்ல வேரியன்ட்ல இருக்கு உங்களுக்கு பிராண்டட் சன்னு தாங்க மேடம் உங்களுக்கு இப்போ சப்போஸ் குளிச்சுட்டு இருக்கோம் ஓவர் டைம்ல தண்ணி ட்ரை ஆயிடுச்சு சப்போஸ் சின்ன குழந்தைங்க இருந்தால் த
வந்து தண்ணி இல்ல வந்துருச்சு. ஆமா, என்ன ஆகும் அப்படிங்கறத மிஷினே ஆஃப் ஆயிடும் உங்களுக்கு. இப்ப டேங்க்ல தண்ணி இல்ல, சப்போஸ் நீங்களே தண்ணி அடிச்சிட்டீங்க, சப்போஸ் குழந்தைங்க ஒட்டி புடிங்கி விட்டுருச்சு, மிஷினுக்கு தண்ணி போல, இன்ஃபில்டர் தண்ணி போகல அப்படின்னா மிஷினே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். கிரீன் லைட்ல இருக்கு, தண்ணி போகல, மிஷின் ஆட்டோமேட்டிக்கா 90 degrees கொதிச்சதுக்கு அப்புறம் மிஷின் கிரேட் கிரீன் 90 degrees நல்லா கொதிச்சதுக்கு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் கட் ஆகும். ஏன்னா ட்ரிங்கிங் ஹேண்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 90 degrees வரும், அப்போதான் 100 degrees குதிக்கும் உங்களுக்கு. அந்த டெம்பரேச்சர் போனது மிஷினே ஆஃப் ஆயிடும் உங்களுக்கு. அதை பார்த்துக்கிட்டு ஆஃப் ஆகுற வரைக்கும் பார்ப்போம். நல்லா கொதிச்சு தண்ணி ஒழுகிட்டே இருக்கு, கொதிக்குது உங்களுக்கு, டெம்பரேச்சர் கொதிச்சு தான் வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 90 degrees கொதிச்சு வருது, கொதிச்சுதுங்க, கொதிக்கிறதுனால தண்ணி வெளியில் வரும் உங்களுக்கு. மிஷின் ஆஃப் ஆயிடுச்சுங்க, ஏன்னா தண்ணி போகலை, தண்ணி போகிட்டு தான் 24 hours யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மிஷின் இவ்வளோ நான் தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. 24 hours யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி வந்துட்டே இருந்தால் தண்ணி போகலைன்னா உடனே ஆஃப் ஆகிடும் மிஷினும். தண்ணின்றது ஆமாம், உள்ள 90 degrees கொதிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வெளியே தான் தண்ணி வரும் உங்களுக்கு. தண்ணி திறந்தீங்கன்னா மிஷின் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகாதுங்க. உள்ள இருக்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கூல் ஆகணும், 90 degrees வரும் உங்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மேல ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா, லைட்டா பிரஸ் பண்ணீங்கன்னா மிஷின் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிடும் உங்களுக்கு.
மிக்சிலாம் இருக்கும் பாருங்க, அடியில் சுவிட்ச் இருக்கும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆனால் ஆஃப் ஆகும், மிஷின் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம டெமோ பார்த்தோம், செம்மையாக இருக்குங்க இந்த இது. எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூம்லேயும் வச்சுக்கலாம், நம்ம குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இவருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இவரோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன், எதாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.